அகத்தியர் ஜோதிடம் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தாராபலம். அந்த தாராபலம்னா என்ன? புதுசு சொல்லிக்கினே வராங்களே தாராபலம் தாராபலம்னு அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, இந்த தாராபலம் என்பது நீங்கள் பிறந்த நட்சத்திரம், நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள்னு இருக்குது. அனுகூலமான நட்சத்திரம்னா எந்தெந்த நட்சத்திரங்கள் நம்ம ஒரு காரியங்களை சுப காரியங்களை செய்தால் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பை சொல்லுவது தான் தாராபலம் அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து நமக்கு எந்தெந்த நட்சத்திரம் உதவி செய்யும் அப்படின்ற நட்சத்திரங்களை நாம் எடுத்து அந்த நேரங்களில் நாம் சுப காரியங்களை நிகழ்த்தினால் நிச்சயமாக நமக்கு ஒரு 100% நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் சித்திய கிடைக்கும் என்பது ஒரு அனுபவபூர்வமான உண்மை. அந்த அடிப்படையில் தான் இப்போ உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தின் படி எந்தெந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் வேலை செய்யும், எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு தீமையை தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த தாராபலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பின் மூலமாக உங்களுக்கு நான் அதை சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்மதாரை அந்த 1, 2 இரட்டைப்படையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள், இரட்டைப்படையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே அவரவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு நன்மை தரும். இப்போ இரட்டைப்படை நட்சத்திரம்னா என்ன? உங்கள் நட்சத்திரத்திலிருந்து எண்ணணும். உங்கள் நட்சத்திரத்திலிருந்து எண்ணும்போது இரட்டைப்படையாக வரக்கூடிய 2, 4, 6, 8, 12, 14, 16, 18, 20, 22, 24 இந்த மாதிரி இரட்டைப்படையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலனை செய்யும். ஒற்றைப்படையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்தும் தீய பலனை செய்யும். இதில் வந்து ஒரு விதி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 9வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் மட்டும் நல்லது செய்யும், 18வது நட்சத்திரம் 1, 8, 9 சொல்ல முடியாது, அந்த 18வது நட்சத்திரமும் நன்மையை செய்யும், 27வது நட்சத்திரமும் நன்மையை செய்யும். ஏன்னா இது வந்து ஒற்றைப்படை, முதல்ல சொன்னதான் இரட்டைப்படை. அந்த ஒற்றைப்படை நட்சத்திரங்களில் இந்த 9, 18, 27வது வரக்கூடிய நட்சத்திரங்கள் மட்டும் நல்ல பலனை கொடுக்கும், மற்ற நட்சத்திரங்கள் நற்பலனை கொடுக்காது. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, 1 என்பது வந்து ஜென்மத்தாரை. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ முதல் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய, இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை ஒரு நட்சத்திரம் அன்றைக்கி வருதுன்னா அதில் எதையுமே செய்யக்கூடாது, அதுக்கு வந்து ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சம்பத்து தாரை. அப்போ 2வது நட்சத்திரமாக அமைஞ்சிச்சுன்னா சம்பத்து தாரை. அப்போ 2வது நட்சத்திரம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? 2 சம்பத்து தாரை தான், 20 சம்பத்து தாரை தான், 11 சம்பத்து தாரை தான். இந்த மாதிரி இரட்டைப்பட 2வதாக வரக்கூடிய நட்சத்திரம் எல்லாம் சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 3வது வந்து விபத்து தாரை. இப்போ ஒரு நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துலேருந்து 3வதாக ஒரு நட்சத்திரம் வருதுன்னு வச்சுங்களேன், 12வது நட்சத்திரமோ 21வது நட்சத்திரமோ வந்தால் அந்த நட்சத்திரங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து விபத்துகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த நாட்கள் வந்து பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் வந்து அதில் வந்து போகக்கூடாது, அதை தான் விபத்து தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது தாரை என்பது சேமதாரை. இந்த சேமதாரை என்பது 4னு சொல்லக்கூடியது வந்து 4, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 22, அதே மாதிரி வந்து இந்த 13 இந்த மாதிரி வரக்கூடிய 4 வரக்கூடிய கூட்டினா 4 வரணும், அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து சேமதாரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 5வது நட்சத்திரமாக வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து பிரத்யக்தாரை, அது காரிய தாமதங்களை கொடுக்கும் பிரத்யக்தாரை. 6வது தாரை என்பது சாதக தாரை, சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய சாதக தாரை. 7வது வந்து வதைத்தாரை, இந்த வதைத்தாரை என்பது துன்பத்தை கொடுப்பது வதைத்தாரை. 8வது என்று சொல்லக்கூடிய மைத்திரிய தாரை, பரம மைத்திரியம் மைத்திரியம்னு சொல்லுவாங்க, மைத்திரிய தாரை. இந்த 9வதாக வரக்கூடியது பரம மைத்திரியம், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நட்சத்திரங்கள். இதை வந்து விளக்கமாக நான் சொல்கிறேன், எப்படி எப்படி சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள், உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆணோ பெண்ணோ, கிருத்திகை உத்திரம் உத்திராணம், இதில் ஆண்கள் பெண்கள் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் என்பது நல்லாயிருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பரணி பூரம் பூராணம் இந்த நட்சத்திரமும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். அடுத்து வரக்கூடியது ரோகிணி அஸ்தம் திருவோணம், இந்த 3 நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பத்து நல்ல பலன்களை கொடுக்கிற சம்பத்து தாரை என்று பலக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேமதாரை, இவங்க நல்ல பலன் கொடுக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூசம் அனுசம் உத்தரட்டாதின்னு சொல்லக்கூடிய வந்து சாதக தாரை இது ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த நட்சத்திரங்களில் எல்லா ஒரு சுப காரியங்களும் செய்யலாம். எதை எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளை பயன்படுத்தக்கூடாது. மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களை பயன்படுத்தினால் விபத்துகள் ஏற்படும் பிரயாணங்கள் மேற்கொண்டால். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா துன்பத்தை கொடுக்கும். இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது காரியங்கள் ஆனிச்சுன்னா துன்பத்தை கொடுக்கும். அதனால் எல்லோரும் இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு சுபகாரியங்களை நீங்கள் செய்தால் நிச்சயமாக ஒரு பூர்ணமான ஒரு வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். அதற்காக நீங்கள் நான் சொல்லப்பட்ட இந்த விதிகளை நீங்கள் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.